எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் வரும் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளிலும் சேர்த்து மொத்தம் 27 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நாடாளுமன்றம் நேற்று கூடியதும் எதிர்க்கட்சியினர் மீண்டும் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் இரு அவைகளும் வரும் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன.